வணக்கம் கேமர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது, அதான் வீடியோ கேம் டெமோஸ் பற்றி பேச போகிறேன். இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோ கேம் டெமோஸே வரதே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் ஏன் பற்றி பேசி ஆகணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல்ல வீடியோ கேம் டெமோஸ்னால் என்னென்னு பார்த்துலாம். ஸோ டெமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஸோ கேம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ், அதாவது கேமர்ஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட்டாக சின்ன சாம்பிள் மாதிரி கொடுக்குறது தான் டெமோன்னு சொல்லுவாங்க. எஸ் முன்னாடி இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் டெமோஸ் தான், எல்லா கேம்ஸும் வந்து டெமோஸ் கொடுத்துருந்தா இருந்தாங்க. அந்த காலத்தில் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டெமோஸ் அதிகமாக இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். பட் இருந்தாலும் முன்னாடி இருந்த அளவுக்கு ஏன் டெமோஸ் வரதில்லை. ஸோ கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா டெமோஸ் வந்து வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கேமர்ஸுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டேஸ்ட்டு காமிக்கணும், பட் அந்த டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பேக் ஃபயர் பண்ணலாம் கம்பெனிக்கு. அதாவது அவங்க சொந்த காசுலேயே வந்து பார்த்திங்கன்னா சூனி வச்சுக்கிற மாதிரி. ஏன்னா டெமோஸ் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரிக்கி அது. ஆக்சுவலாக டெமோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறப்போகுது. பட் இருந்தாலும் மோஸ்ட்லி 1 hour இருக்க போகுது, 1 hour மேலே இருந்ததே கிடையாது இந்த டெமோவும். அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. சில டெமோலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் சில பேர் வந்து வேறு லெவலில் யோசிப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஏடோ கொஜிமா வந்து அவரோட ஆரர் கேமுக்கு பிடின்னு ஒரு டெமோ வச்சார். இந்த டெமோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இத்தனைக்கும் அந்த கேம் பற்றி ஒரு டீட்டெயிலும் காமிக்கல, இருந்தாலும் வந்து பண்ணார் அது. அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. முன்னாடிலாம் ஞாபகம் இருக்குது, ஒரு ஒரு கேமுக்கும் தனி டெமோ வச்சுருந்தாங்க. ஸோ பிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் வந்து ட்ரையல் வச்சுருக்காங்க. ட்ரையலும் டெமோ ஒன்று தான். ஆக்சுவலாக ட்ரையல் வந்து ப்ளே ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ பட் இருந்தாலும் இப்போ கூட ப்ளே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ட்ரையல் மெத்தடை. எக்ஸாம்பிள் அவங்க ஜாப்பனீஸ் கேம்ஸ்லாம் வந்து ட்ரையல் அதிகமாக வச்சுருக்காங்க. இது ஜாப்பனீஸ் டெவலப்பர்ஸுக்கு ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஆகிடுச்சு, டெமோஸ் ஏற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. பட் இருந்தாலும் நம்ம வந்து மற்ற டெவலப்பர்ஸ் பற்றி பேசி ஆகணும். ஸோ டெமோஸ் வந்து எந்த டைமில் அடி ஆரம்பிச்சது கேட்டிங்கன்னா, இது வந்து கேம் வந்து டோட்டலாக ரெப்ரசென்ட் பண்ண போது. ரிலீஸ் முன்னாடி வந்து டெமோ கண்டிப்பாக எல்லாருமே ஆட போகிறாங்க, ஏன்னா ஃப்ரீ அது. ஸோ இந்த ஃப்ரீ விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா டெமோ வந்து ஒரு பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ எல்லாருமே வந்து ஏற்றி வேலையை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் கேம் வாங்கலாமா வேணாமான்னு. பட் இதே டெமோ வந்து பார்த்திங்கன்னா நினச்ச மாதிரி இல்லைனா அது யோசிச்சு பாருங்கள். ஸோ தான் இப்போ பிரச்சனையே. ஸோ டெவலப்பர்ஸ் வந்து ஒரு டைமில் ஸோ டெவலப்பர்ஸ் வந்து டெமோஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சில டெமோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்க மாதிரி இருக்கும், சில டெமோஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். இது டெமோ நெயில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர்ஸுக்கு அதிக காசு தேவைப்படும். இப்போ டெமோ மேக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் கிடையாது. எஸ் கேமோட சின்ன பார்ட் தான் அது, டெவலப்மெண்ட் சைடு விடுங்க. பட் ரிலீஸிங் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இந்த ரிலீஸ் பண்ணோன்னா வச்சுக்கோங்களா ரெகுலேஷன் வாங்கணும், ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் ஓடி வந்துடுவாங்க. அப்புறம் வந்து சின்ன சின்ன ரெகுலேஷனாக வந்து பாஸ் பண்ணிட்ட பிறகு அது வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட்டில் அதெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணணும். அது கூட பிரச்சனை இல்லை. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணணும் டெமோவை. எஸ் மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும், அதுவும் பார்த்திங்கன்னா காசு செலவாக போகுது. ஸோ டெமோ வந்து அவ்வளோ செலவும் இருக்குது ஆக்சுவலாக டெவலப்பர் சைடில். ஸோ டெமோ வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ரிஸ்க் மாதிரி சொல்லலாம் ஒரு கேமுக்கு. எஸ் டெமோ வந்து ரொம்ப நல்லா இருந்தால் கண்டிப்பாக சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போகுது, இல்லைனா காலி. அது பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிப்போம் அந்த கேமை. டெமோ வந்து பார்த்திங்கன்னா அப்டே கிராஷ் பண்ணி விட்றோம். அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து Battlefield 2042 தான். எஸ் இப்போ டெமோன் பேரை வந்து தூக்கிட்டு மல்டிப்ளேயர் கேமாக இருந்தால் பேட்டா டெஸ்டிங் வச்சிடறாங்க. எஸ் பேட்டா டெஸ்டிங் வந்து மோஸ்ட்டாக இப்போ வர எல்லா மல்டிப்ளேயர் கேம்ஸ்க்கும் இருக்குது, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. கால் ஆஃப் டியூ விடுறாங்க, Battlefield விட்டாங்க. ஸோ Battlefield 2042 வந்து பார்த்திங்கன்னா பேட்டாலே தெரிஞ்சு போச்சு, எதுவுமே சரியில்லைன்னு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சேல்ஸ் அடி வாங்கிச்சு ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் போக போக சரி பண்ணிட்டு வராங்க அந்த கேமை. பட் Battlefield 2042 இனிஷியல் லைஃப் வந்து எவ்வளோ இருக்குது இருந்தது கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து மெரண்ட் அந்த கேம் பார்த்து நானே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் டெமோ வந்து அப்படியே அபாலிஷ் பண்ணிடுச்சு. நானே வழி பார்த்த டெமோவை அவ்வளோ சூப்பராக இல்லை. அந்த ஐபே பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிடுச்சு ஆக்சுவலாக. மல்டிப்ளேயர் கேம்ஸ் கொடுங்க, அது வந்து வேறு விஷயம். பட் சிங்கிள் பிளேயர் கேம்ஸும் டெமோ செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்கிறாங்க. ஏன் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா Resident Evil 4 Remake கூட டெமோ வந்திருக்கு. எஸ் அதை கூட நீங்கள் வழி பார்க்கலாம். அது ஏன் செய்கிறாங்க கேட்டிங்கன்னா சிங்கிள் பிளேயர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது கேமோட ஒரு குறிப்பிட்ட பாட்டாக இருக்கும், அது மேபி ப்ரோலாக் சொல்லலாம். அதை தூக்கி வந்து உள்ளே போட்டுடுறாங்க. எஸ் இந்த ப்ரோலாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க. அந்த டெமோவில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும், நிறைய பேர் வேலை பிடிக்கும் அது, எந்த பிரச்சனையும் பண்ணாது. பட் அப்படி இருந்தால் Resident Evil 4 எனக்கு பண்ணிச்சு ஆக்சுவலாக, கிராஷ் ஆயிடுச்சது. இது வந்து நல்ல கேஸ் சொல்கிறேன். பட் ஆப்போசிட் கேஸில் வந்து கேமோட ஸ்டார்டிங்கில் டெமோ தெரியும் நமக்கு, இதுதான் ப்ரோலாக்னு, அதே நல்லா இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள். மோஸ்ட்டாக ஒரு ப்ரோலாகோ இல்லை வந்து கேமோட இனிஷியல் ஸ்டேஜ் வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமாலாம் இருக்காது, கொஞ்சம் நார்மலாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போக போதான் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆகும் ஸ்டோரி, எந்த கேமான எடுத்துக்கோங்க. அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆகும். இது ஓகே, பட் ஆப்போசிட்டில் யோசிச்சு பார்க்கலாம் நம்ம. அதாவது டெமோ மட்டமாக இருக்குது, கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக் ஆப்ஸ் லைன் தான். ஸோ இந்த கேமோட டெமோ அப்புறம் டெவலப்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. பட் கேம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன பிரச்சனைனா இந்த டெமோனால் கேம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ரேட்டட் ஆகிடுச்சு. எஸ் நிறைய பேர் தெரியாமல் போயிடுச்சு அது.
அந்த ஐப்போ வந்து கிரியேட் பண்ணலை, பட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான கேம், வீடியோ கூட போடுற செக் பண்ணி பாருங்கள். இப்போ டெமோ வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்து கேட்டிங்கன்னா, E3 டேரெக்டாக வந்து கையில் காமிச்சாங்க கேமிங் எக்ஸ்போலலாம். இப்போலாம் யூபிசாஃப்ட் வந்து டெமோ ரிலீஸ் பண்ணுறது பயப்படுறாங்க அவங்க, ஏன்னா வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் கேமோட ஸ்டேட் எப்படி இருக்குன்னு. ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரீ ஆர்டர்லாம் பண்ணிவிடுவாங்க. பட் அவங்க வந்து பேட்டாவோ இல்லை வந்து இது போல் டெமோ ரிலீஸ் பண்ணால் காலி யூபிசாஃப்ட் ஆக்சுவலாக. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. E3 பெரிய பெரிய எக்ஸ்போலாம் வந்து அவங்க கேம் பிளே காமிப்பாங்க பாருங்களேன், அதை பார்த்து நீங்கள் மறந்துடுவீங்க. எஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க, பட் டெமோ ரிலீஸ் பண்ண சொன்னால் பயப்படுவாங்க ஆக்சுவலாக. எக்ஸாம்பிள் பியாண்ட் குட் அண்ட் ஈவில் 2 டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, ஆல்ஃபா டெஸ்டிங்கு ரொம்ப நாள் முன்னாடி. ஸோ பேட்டா கூட வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, பட் அது ரிப்ளே வரல ஆக்சுவலாக. இருந்தாலும் ஒரு கேமுக்கு முன் வந்து பண்ணாங்க ரைடர்ஸ் ரிப்பப்ளிக், அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இப்போ டெவலப்பர்ஸ் வந்து டெமோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிடன்டன்சினே பார்க்குறாங்க. எஸ் இது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் சில கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக பாலிசி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் ப்ளே ஸ்டேஷன்லாம் வந்து எல்லா கேம்ஸ்க்கும் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க போல் ட்ரையல் வெர்ஷனு. ஸோ நிறைய கேம்ஸ் பார்த்துருக்கேன், முக்கியமாக ப்ளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ்னா வந்து வந்துருது டெமோ. பட் லாங் ரனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். இருந்தாலும் சில கேம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வே ட்ரை பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் இந்த வாக்கிங் டெட் சீரீஸில் மொபைலில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து சாப்டர் சாப்டராக வாங்கலாம். எஸ் சாப்டர் ஒன்று பிடிச்சிருந்தா அது நீங்கள் வந்து ஃப்ரீயாக விளையாடிக்கலாம், அப்புறம் சாப்டர் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். டெல்டெல் பிரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து செட்டலின் டெமோ கிடையாது, ஃபஸ்ட் சாப்டர் வந்து 3-4 hours இருக்க வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாக ஜாலி நீங்கள் விளையாடலாம். பிடிச்சிருந்தாலும் செகண்ட் சாப்டர் வாங்கிக்கலாம், அது நல்லா பண்ணியிருக்காங்க. அதை இப்போ சமரைஸ் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் டெமோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறது நல்லது தான், பட் டெமோ வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணோம். நான் வந்து வேற நல்ல மல்டிபிளேயர் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெமோஸ் நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. எஸ் மல்டிபிளேயர் கேம்ஸ் மட்டும் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஃப்ரீ டு பிளேயாக இருக்கும். டெமோ முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லது தான். ரெயின்போ சிக்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்புறம் வந்து இது போல் பல கேம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இருந்தாலும் ஸ்டோரி கேம் ட்ரையல் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறது ரெண்டு சைடில் ரிஸ்கி இது ஆக்சுவலாக. அது டெவலப்பர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன தான் ரொம்ப சூப்பராக காமிச்சாலும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்க போகுது, கேமோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து காமிக்க முடியாது. இந்த யோசிச்சு பாருங்களேன், விச்சத்தையோட ஃபஸ்ட்டு ஒரு 1 hour மட்டும் வச்சு பாருங்களேன் கேமு, அந்தளவுக்கு நல்லாயிருக்குமா இருக்காது. ஏன்னா ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நல்லாயிருக்கு. ஸோ அதனால் சில கேம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது, அதை விட்டுருணும். இப்போ எல்லோரும் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளே டெமோ வந்து வீடியோலேயே காமிச்சிடலாம். எஸ் கேம் பிளேயில் காமிக்காமல் முக்கியமாக சில கம்பெனி வந்து பர்ஃபாமன்ஸ்லாம் ஒழுங்காக பார்க்குறதே கிடையாது. எக்ஸாம்பிள் ஸ்கொயர் எனிக்ஸு அவங்க விட்டாங்க பார்த்தீங்களா, சம்மாடி வாங்கிட்டாங்க. எஸ் அவங்களோட ஃபோர்ஸ் போக்கன் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பண்ணாங்க. கேம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா இது வந்து ஒழுங்காக ரன்னும் பண்ணலை டெமோலேயே. ஸோ டெமோலேயே ஒழுங்காக ரன் பண்ணலாம், யார் வாங்குவாங்க நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதை யோசிச்சு பாருங்கள், பிசியில் அந்த நிலைமை தான் வந்துச்சு. அந்த டெமோ விட்டாங்கல்ல, அது வந்து நான் ஏன் 20 GB கொடுத்து ஏற்றணும் கூட இருந்தது எனக்கு ஆக்சுவலாக, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி நடக்கலாம், இந்த டவுட் வந்துருக்கலாம். டெமோ வந்து எவ்வளோ சைஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு, டெமோ வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக கேமோட பாட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க, பட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சைஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ் தமிழ் நடந்திருக்கு, யாக்கோஸா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெமோ விட்டுருக்காங்க. அந்த டெமோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டைமில் வந்து ஒழுங்காக பேட்ச் பண்ணல போல், இந்த காரணத்தினால ஏதோ பைபாஸ் பண்ணனால அவங்களால கேம் வந்து ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சது, அந்த மாதிரியே பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், அதை விட்டுறாங்க. இன்னும் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கேம் டெவலப் பண்ண சொல்கிறாங்க, அது வேலைக்கே ஆகாது. ஈஏ வந்து கேமை 10% விளையாடுறாங்க, யோசிச்சு பாருங்கள் அதை, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யோசிங்க டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் முன்னாடி டெமோஸ் விளையாட்டுருக்கீங்கன்னா எந்த டெமோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு கமெண்ட் சொல்லுங்கள், கண்டிப்பாக லிஸ்ட்டு கூட போடுறேன். பாய்.